ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வயலில் வந்து கர்ணக்கிழங்கு அறுவடை பண்ணிகிட்ருந்தோம். ஹர்ஷிக்குட்டி வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து களைக்குத்தியை வாங்கி நான் வெட்டி காமிக்கிறேன்னு சொல்லி வெட்டி என்கிட்ட வந்து அந்த கர்ணக்கிழங்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே சாய்க்குட்டியும் பார்த்திங்கன்னா நானும் விவசாயி தானே, ஒரு களைக்குத்தி எடுத்து கொத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கர்ணக்கிழங்கு. இப்போ நடுப்புற பார்த்திங்கன்னா பெரிய கிழங்கு இருக்கும், அதை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிழங்குங்கள்லாம் நிறைய வந்து வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம 1 இயர் வந்து பயிர் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழங்கை வந்து ஊனணும், அதுக்கப்புறம் அது கிழங்கு வந்து நல்லா முளைச்சி வந்த பிறகு களை இல்லாமல் அடிக்கடிக்கு வந்து களை பறிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணியும் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து விட்டிக்கிட்டே இருக்கணும். இது கூடவே அப்படியே வெங்காயம் இது மாதிரிலாம் ஊனி பயிர் வச்சுக்கலாம். இதிலையே 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பக்கமாக வெங்காயம்லாம் அறுவடை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழங்கு வந்து விளைஞ்சி வரக்காட்டியும் இதில் வந்து ஊடு பயிருக்கு வந்து நிறைய பண்ணலாம். எல்லா வகையான பயிர்கள்லையுமே வந்து இதில் பண்ணிக்கலாம். அதாவது சுண்டல், கடலை இது மாதிரி நிறைய பயிர்கள் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வெயிலெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து வச்சு இதை வந்து விற்கலான்னு போகிறப்போ பார்த்திங்கன்னா விலையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ 10 ரூபான்னு வாங்க. இதுதான் வந்து விவசாயிகளோட நிலைமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.